பலபேர் எனக்கு முன்பாக பலபேர் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு நீங்கள் வாக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். திரு அருந்தோபாலன் முதலமைச்சர் ஏனைய வேட்பாளர்கள் பல பேருடைய உரைகளை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நான் அதிகம் பேசுவதற்கு எதுவுமில்லை. ஒரு சில விடயங்களை மாத்திரம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் இதுவரை நூற்றுக்கணக்கான சிறிய சிறிய கூட்டங்களில் பேசியிருக்கின்றோம். கிளிநொச்சி மாவட்டத்தில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் பல இடங்களில் பேசியிருக்கின்றோம். ஆரம்பத்தில் இந்த கூட்டங்களில் நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை கூறினார்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் கிடைக்கலாம் என்று கூறினார்கள். ஒரு நான்கண்டு ஒரு வாரம் போக சொன்னார்கள், உங்களுக்கு இரண்டு ஆசனங்கள் கிடைக்கும் என்று கூறினார்கள். ஆனால் இப்பொழுது நிச்சயமாக நான் போகின்ற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரும்பான்மையான ஆசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்று தான் கூறுகின்றார்கள். ஆகவே மொத்தமாக உள்ளது ஏழு ஆசனங்கள். நிச்சயமாக நான் நம்புகின்றேன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணிக்கு நாலு ஆசனங்களை குறையாமல் கிடைக்கும். மிக அதிகப்படியான வாக்குகளை நாங்கள் எடுப்போம். ஒட்டுமொத்தமாக 571,000 வாக்குகள் இருக்கின்றன. அதில் ஏறத்தாழ 3.5-4 லட்சம் வாக்காளர் தான் வாக்களிப்பார்கள். ஆகவே அந்த வாக்களிப்புகளிலிருந்து நாங்கள் 2 லட்சம் வாக்குகளை பெற்றுக்கொண்டால் நாங்கள் 4 ஆசனங்கள் எடுப்போம் என்பது தவிர்க்க முடியாது. நாங்கள் 4 ஆசனம் எடுக்க வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி 4 ஆசனங்களை எடுக்க வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுதியாக இருக்கின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எங்களுக்கு ஒவ்வொரு நாட்களும் அந்த ஆசனங்களை அதிகரித்து செல்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளராக இருந்த சுமந்திரன் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது இன்று நேற்றல்ல, பல காலமாக அது விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று அந்த விமர்சனம் என்பது, அந்த குற்றச்சாட்டுக்கள் என்பது உச்சக்கட்டத்துக்கு போயிருக்கக்கூடிய நிலைமை தோன்றியிருக்கின்றது. இறுதியாக அவருடைய கோட்பாடு அல்லது அவருடைய நோக்கம் அவர் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். நாங்கள் பாராளுமன்றம் சென்று அமைச்சு பதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, நல்ல அமைச்சு பதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பேரம் பேசக்கூடிய வகையில் எங்களுக்கான ஒரு வலுவான பாராளுமன்ற குழுவை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். இதுவரை காலமும் தந்தை செல்வாவினுடைய காலத்திலிருந்து ஓரிரு முறையை தவிர தமிழரசு கட்சி, தமிழர் விடுதலை கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்தரப்பில் தான் இருந்திருக்கின்றார்கள். பல பேர் வந்திருக்கிறார்கள், உங்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுத்தருகிறோம், அபிவிருத்தி செய்கிறோம் என்று பல அமைச்சர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்பு, அவர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, மொழி, அவர்கள் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்களே தவிர அரைகுறை விஷயங்களுக்காகவோ, அரிசி பருப்புக்காகவோ, வேலை வாய்ப்புக்காகவோ கொடுத்ததாக வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. ஆகவே இப்பொழுது தமிழரசு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் முதன்முறையாக என்ன சொல்கின்றார், அமைச்சு பதவிகளை எடுப்பதற்கு எங்களுக்கு வாக்களிங்கன்னு கூறுகின்றார். ஆரிடம் கேட்கிறார் என்றால், மிக பெரிய போராட்டத்தை நடாத்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலிகொடுத்து போராளிகளாக சென்று தங்கள் உயிர்களை ஆகுதியாக்கி தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர்கள் மத்தியில் நின்று உங்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருகிறோம், உங்களுக்கு நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம், அமைச்சு பதவி எடுப்பதற்கு எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள். நான் இவர்களிடம் பார்த்து கேட்க விரும்பி, கடந்த 4.5 வருஷங்களாக நீங்கள் பேசியது அவ்வளவும் பொய்யா? கடந்த 4.5 வருஷங்களாக நீங்கள் சொன்னீர்கள், நாங்கள் அரசாங்கத்துடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம், புதிய அரசியல் சாசனம் வருகிறது, சமஸ்தி வருகிறது, நீங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை சொன்னீர்கள். நீங்கள் ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு நாங்கள் போய் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் ஏதோ எல்லாம் செய்கிறீர்கள் என்று கூறினீர்கள். நான் உங்களிடம் பார்த்து கேட்கக்கூடியது, நீங்கள் கடந்த 4.5 வருஷங்களாக செய்தது அவ்வளவும் பொய்யான காரியங்களா, பொய்யான விஷயங்களா? ஏனென்றால் நீங்கள் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். உங்கள் கருத்துக்களை இப்பொழுதுதான் நீங்கள் வெட்ட வெளிச்சமாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, நீங்கள் அவர்களது நலன்களை கைவிட்டு நீங்கள் அரசாங்கத்தினுடைய நலன்களை பிரதிபலிக்கிறீர்கள், அரசாங்கத்தை பாதுகாக்கிறீர்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாளுகிறீர்கள் இல்லை, இதன் காரணமாகத்தான் மக்கள் உங்கள் மேல் வெறுப்புற்றார்கள், மக்களுக்கு விரக்தி ஏற்பட்டது,
மக்கள் உங்கள் உங்கள் உங்களை உங்களுக்கு மேல் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து போக காரணமாக இருந்தது. நீங்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் நாங்கள் அமைச்சர்களாக வேண்டும் என்ற ஒரு நிலையைத்தான் நீங்கள் இப்பொழுது சொல்கின்றீர்கள். ஆகவே தமிழ் மக்களினுடைய இழப்புகள் 30 வருஷத்துக்கு மேற்பட்ட யுத்தம் போராட்டம் இவை எல்லாம் ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த மண்ணில் தமிழர்கள் தமிழர்களாக வாழ வேண்டும், தமிழர்கள் உரிமையுடன் வாழ வேண்டும், தமிழர்கள் தமது காலில் நிற்க வேண்டும், தமிழர்கள் யாருக்கும் அடிமையாக வாழ முடியாது. ஆகவே எங்களது உரிமைகளை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாங்கள் அவ்வாறு வாழ முடியும் என்ற ஒரு விடயத்தை தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறினார்கள். அதற்காகத்தான் வாக்களித்து வந்தார்கள். ஆனால் அவ்வாறானவர்களை நாங்கள் ஐக்கியப்பட்டு பேச வேண்டும். இப்போ கூட சம்பந்தம் சொல்லி கொண்டிருக்கிறார், நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்று கூறுகிறார். அமைச்சு பதவியில் எடுப்பதற்கும் ஐக்கியத்துக்கும் என்ன தேவை என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே நாங்கள் உங்களிடம் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சின்ன ஒரு மூன்று விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். முதலாவதாக எங்களது இருப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். யுத்தத்துக்கு பின்னர் எங்களது காணிகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. போகிற இடங்களிலெல்லாம் புத்த கோயில்கள் வருகின்றது. புத்த கோயில்களுக்கு இராணுவ பாதுகாப்பு. புத்த கோயில்களை கட்டுவது இராணுவம் தான் புத்த கோயில்களை கட்டுகின்றது. அந்த புத்த கோயில்களை சுற்றி வர சிங்கள குடியேற்றங்கள் இவை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. எமது புராதன சின்னங்கள் எல்லாம் சிங்கள பௌத்த சின்னங்கள் என்று சொல்லி கைப்பற்றப்படுகிறது. கன்னியா வெந்நீரூற்று பறிமுதல் செய்யப்படுகின்றது. முல்லைத்தீவில் நீராவிப்பட்டி பிள்ளையார் கோயில் பாரிய புத்தர் கோயில் கட்டப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு வவுனியாவில் வடுக்கினார் இம்மலை சிவன் கோவில் மிக புராதனமானது. அது எங்கள் கையை விட்டு போகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. இங்கு நீங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நீங்கள் காங்கேசந்துறையில் தையிட்டியில் அல்லது மாதகலில் புத்தர் கோயில்கள் பிரம்மாண்டமான கோயில்கள் நாவர்குழியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், பலவந்தமாக காணிகள் பிடிக்கப்பட்டது. சிங்கள மக்கள் அந்த மண்ணுக்கு சொந்தமில்லாத யுத்தம் முடிந்தவுடன் பலவந்தமாக யாழ்ப்பாணம் வந்து பலவந்தமாக காணி பிடித்தவர்கள் இன்று அதில் புத்த கோயில் கட்டி இது எங்களுடைய இடம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. நீங்கள் யாராவது காலியிலோ அம்பாந்தோட்டையிலோ போய் காணி பிடித்து ஒரு கோயில் கட்ட முடியுமா, அங்கு நீங்கள் இருக்க முடியுமா என்பதை யோசியுங்கள். இந்த அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக தான் விரும்பி அத்தனையும் செய்கின்றது. ஆகவே எங்களுடைய இருப்புக்கள் என்பது பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த இருப்புக்களை அரசாங்கத்துடன் சேர்ந்து அமைச்சர்களாக பாதுகாக்க முடியாது. அமைச்சர் சேர்ந்தால் அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அத்தனைக்கும் நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் என்ற நிலைதான் இருக்கின்றது. உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும், நக்குண்டார் நாவிழந்தார் என்பது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பழமொழி. எப்பொழுது அவர் அரசுடன் சேர்கிறார்களோ அன்றைக்கு பிறகு அவர்களால் தமிழ் மக்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்பதுதான். அல்ல, ஏதாவது அள்ளித்தளிக்கலாம், உங்களுக்கு ஒருவருக்கோ ரெண்டு பேருக்கோ வேலை வாய்ப்பு, ஆனால் அவர்கள் சுகபோகமாக வாழக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஆகவே எங்களது இருப்பு என்பது முக்கியம். இப்போ குறைந்தபட்சம் உள்ள இருப்பையாவது பாதுகாக்க வேண்டும். அந்த இருப்பை பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஏற்படுத்தும், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதே போன்றுதான் எல்லோரும் வந்து அபிவிருத்தி பற்றி பேசுகிறார்கள். வெறுமனே வீதி போடுவது மாத்திரமல்ல, வெறுமனே குழாயில் நீர் கொடுப்பது மாத்திரமல்ல, அது தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது தேவை. ஆனால் அதற்கு மேலதிகமாக அபிவிருத்தி என்பது இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். வேலை வாய்ப்பை மையப்படுத்திய அபிவிருத்தியாக அது அமைய வேண்டும். இங்கு தொழிற்சாலைகள் வர வேண்டும். தொழிற்சாலைகளை இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் கொண்டு வர மாட்டாது. வடக்கிலோ குளக்கிலோ மூல முதலீடுகளை செய்யவே மாட்டார்கள். அந்த முதலீடுகள் எங்கிருந்து வர முடியுமாக இருந்தால், எமது 15 லட்சம் மக்கள் வெளிநாடுகள் இருக்கிறார்கள். இதில் 100-200 பேர் முதலீடுகளை செய்தாலே நாங்கள் இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாங்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான அதிகாரங்கள் தான் எங்களுக்கு தேவை. அதற்கான அதிகாரங்கள் மாகாண சபைக்கு தேவை. அந்த அதிகாரங்கள் இருக்குமாக இருந்தால் அரசாங்கத்திடம் கெஞ்ச வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. இங்கு பல தொழிற்சாலைகளுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000-கணக்கான தொழிற்சாலைகள் அங்கு இருக்கின்றன. பல தொழிலதிபர்கள் இங்கு முதலீடு செய்ய தயாராக இருக்கிறார்கள். பல 100 பேருக்கு வேலை கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அரசாங்கம் அதற்கான அதிகாரங்களை கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அவ்வாறான முதலீடுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம். இங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் என்பது அடுத்த விஷயம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன காரணத்துக்காக இவ்வளவு காலமும் இந்த போராட்டம் நடைபெற்றதோ, நிச்சயமாக அதற்கான ஒரு அரசியல் தீர்வு, தமிழ் மக்கள் இந்த மண்ணில் வடக்கு கிழக்கில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு அரசமைப்பை உருவாக்குவது என்பது மிக மிக முக்கியமானது.
அதில் எந்த விதமான விட்டு கொடுப்புகளுக்கும் இடம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், 23,000 பேருக்கு மேல் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு தீர்வு என்பது முக்கியமானது. அந்த தீர்வை யார் கொண்டு வரப்போகிறார்கள்? 1,000 மேற்பட்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு, இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான தீர்வு எப்பொழுது வரும்? முதலமைச்சரும் கூறினார், ஒரு இனப்படுகொலைக்கான ஒரு சர்வதேச விசாரணை நடைபெறுகின்ற பொழுதுதான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வு என்பது ஏற்படும். அந்த பாதிக்க அந்த 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 விசாரணை என்பது ஏதோ ஒரு வகையில் இன்று உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கொரோனா வைரஸ் காலத்துக்கு பிற்பாடு உலக சமுதாயத்தில் பல மாற்றங்கள் வருகின்றது. பூகோள ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. முன்னர் இருந்த சீனா வல்ல இப்பொழுது இருப்பது. நாளை வரப்போகிற சீனா இன்னும் பாரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கூடிய சீனாவாக இருக்கும். அதே போலத்தான் இந்த மாற்றங்கள் என்பது நிச்சயமாக தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு அது வழிகோலும், அந்த தேவையும் சர்வதேச சமூகத்திற்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை. ஆகவே அந்த வகையில் எங்களது முக்கியமான விடயங்கள் எமது நீண்டகால போராட்டத்துக்கான தீர்வு, எமது மக்களுக்கான வேலைவாய்ப்புகளை மையமாக கொண்ட அபிவிருத்தி, எமது இருப்புக்கள் பாதுகாக்கப்படுதல் என்பதுதான் எங்களது முக்கியமான தாரக மந்திரங்கள். இவை நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக விக்னேஸ்வரன் ஐயா தலைமையிலான அந்த தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி மீன் சின்னம், அந்த மீன் சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இது ஒரு வரலாற்று சின்னம். சேர சோழ பாண்டியர் காலத்தில் அங்கு மீன் சின்னம், பாண்டியனுடைய மீன் சின்னம் இருந்தது, சோழனுடைய புலி சின்னம் இருந்தது, சேரனுடைய வில்லும் அம்பம் இருந்தது. ஆகவே பாண்டியனுடைய மீன் சின்னம்தான் அந்த வரலாற்று சின்னம் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சின்னத்திற்கு நீங்கள் வாக்களியுங்கள். மிக பிரம்மாண்டமான முறையில் நீங்கள் வாக்களித்தீர்களாக இருந்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் மாத்திரம் இருந்து நாங்கள் 4 பேர் தெரிவு செய்யப்படுவோம். அதேபோல் வன்னியிலிருந்தும் கூட நாங்கள் 2-3 பேர் தெரிவு செய்யப்பட்டு நிச்சயமாக அது ஒரு வலுவான குழுவாக நாங்கள் பாராளுமன்றம் போய் நாங்கள் ஏற்கனவே கூறிய விடயங்களை கையாள்வோம் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் பொறுமையாக இருந்து இறுதியாக எனது 4 கருத்துக்களை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.